திருப்பாதிரி புலியூரில் இருக்கிறதே தான் திருவாரூர் தேர் திருப்பணிக்கு பெரிவாக ஆரம்பித்து வச்சு அது முடிஞ்சு ரதோத்சவம் நடந்தது அப்படின்னு பார்த்தோம். அங்கேருந்து யாத்திரையை தொடர்ந்து பெரிவா 1926ஆம் வருஷம் புதுச்சேரிக்கு விஜயம் பண்ணினான். பாண்டிச்சேரி விஜயம் காஞ்சி காமக்கோடி பீடாதிபதிகளுக்கு முக்கியமான ஒன்று. அதுக்கு முன்னால் 1906ஆம் வருஷம் பெரியவாளோட பரமகுரு கலவை பிரிவான்னு சொல்லக்கூடிய காஞ்சி காமக்கோடி பீடத்தோட 66வது பீடாதிபதிகள் ஸ்ரீமத் சந்திரசேகரேந்திர சரஸ்வதி சுவாமிகள் 1906ஆம் வருஷம் புதுச்சேரிக்கு விஜயம் பண்ணியிருந்தார். அதுக்கப்புறம் 1927 பெரியவா புதுச்சேரிக்கு முத முதல்ல விஜயம் பண்ணுறா. இந்த புதுச்சேரி வரத்தே இந்த புதுச்சேரி ஸ்டேட்டில் ஒரு காஞ்சி காமக்கோடி பீடாதிபதிகளுக்கு விசேஷ மரியாதைகள்லாம் உண்டு. அதை பிரெஞ்சு அரசாங்கமே அப்படி நியமனம் பண்ணி வச்சிருந்தது. அந்த அரசாங்கத்தின் சார்பில் அவா செலவில் இந்த காஞ்சி காமக்கோடி பீடாதிபதிகள் விஜயம் பண்ணுறான்னா இந்த புதுச்சேரி ஸ்டேட் முழுக்கலும் தோரணங்கள்லாம் கட்டி வீதியெல்லாம் அலங்காரம் பண்ணி பெரிய வரவேற்பு வளைவெல்லாம் வச்சு ஆர்ச்செல்லாம் வச்சு எல்லாம் பண்ணுறது. அதே மாதிரி எல்லையிலேயே பீரங்கிகள்லாம் முழங்க, பேண்டு வாத்தியங்கள்லாம் முழங்க, போலீஸ் அணிவகுப்போட பிரெஞ்சு கவர்னர் அவர் மனைவியோட குடும்பத்தோட மற்றும் அந்த முனிசிபல் சேர்மன் அந்த முனிசிபல் மேயர் முதலான அரசாங்க உயர் அதிகாரிகள் எல்லாரும் வந்து பூர்ண கும்பத்தோடு வரவேற்றுன்னு பெரிவாள அந்த காமக்கோடி பீடாதிபதியை அழிச்சுன்னு போனோம் அப்படிங்கிறது பிரெஞ்சு அரசாங்கம் நியமித்தது. அப்படிதான் பெரியவாளுக்கு இந்த வரவேற்பெல்லாம் கொடுக்கப்பட்டு அரசாங்க வரவேற்போட மரியாதைகளோட பெரியவா புதுச்சேரியில் விஜயம் பண்ணினான். வேதஸ்ரேணி அப்படின்னு அதுக்கு பேர் சொல்றா. வேதம் இருந்த இடமா இருக்கு வேதச்சேரி. இங்கே மெட்ராஸில் கூட பார்த்தீங்கன்னா ஒரு வேதஸ்ரேணி, வேத வேளச்சேரி வேளச்சேரி அப்படிங்கிறா. அப்படி எல்லாம் இருந்திருக்கு, வேதத்தோட காடாகவே இருந்திருக்கு, வேதம் செழைந்த நிறைஞ்ச பூமியாக இருக்குது. அதனால்தான் பலருக்கு பாரதியும் பாடின வேதம் செழித்த தமிழ்நாடு அப்படின்லாம் சொல்லி பாடியிருக்காரு. அப்படி அந்த புதுச்சேரிக்கு விஜயம் பண்ணினா பெரியவா. அந்த புதுச்சேரி யாத்திரைகள்லாம் முடிச்சுண்டு தென்னார்காடு ஜில்லாலெலாம் யாத்திரை பண்ணிட்டு வரத்தே வடவாம்பலம்ங்கிற இடத்துக்கு வந்தா. பன்ருட்டிக்கு பக்கத்தில் இருக்கு, விழுப்புரத்துக்கும் பன்ருட்டிக்கும் நடுப்புற இருக்கு வடவாம்பலம் அப்படிங்கிற ஒரு இடம், சின்ன கிராமம். இந்த வடவாம்பலத்துக்கும் காஞ்சி காமக்கோடி பீடத்துக்கும் என்ன ஒரு தொடர்பு அப்படின்னா, காஞ்சி காமக்கோடி பீடத்தில் 58வது பீடாதிபதிகளாக இருந்தவர் ஸ்ரீமத் ஆத்மபோதேந்திர சரஸ்வதி சுவாமிகள் அப்படிங்கிறத அவளோட திருநாமம். அந்த 58வது பீடாதிபதிகள் ஆத்மபோதேந்திரல் சித்தியான ஸ்தலம் இந்த வடவாம்பலம்ங்கிற ஸ்தலம். இந்த ஆத்மபோதேந்திரல் யாரு அப்படின்னா, இந்த பஜன சம்பிரதாயத்தில் இருக்கிற வாழ்க்கெல்லாம் நாமசங்கீர்த்தன சித்தாந்தம் தெரிஞ்ச வாழ்க்கெல்லாம் தெரிஞ்சிருக்கும், உலக பிரசித்தமான பகவன் நாம போதேந்திர சரஸ்வதி சுவாமிகள் அப்படிங்கிற ஒரு மகான். இவரோட அதிஷ்டானம் தஞ்சாவூர் ஜில்லாவில் கோவிந்தபுரம் அப்படிங்கிற இடத்துல இருக்கு. இவர் காஞ்சி காமக்கோடி பீடத்தோட 59வது பீடாதிபதிகள். இந்த 59வது பீடாதிபதிகளான நாம சித்தாந்தம் பண்ணின பகவன் நாம போதேந்திராளோட குருநாதர் இந்த ஆத்ம போதேந்திரால். போதேந்திராவோட பெருமை எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். அவருக்கு சன்னியாசாசிரமம் கொடுத்து அவரோட குருவா இருக்கிறவர் அப்படின்னா அவரை பெயர்பட்ட மகானா இருக்கணும், தபஸ்வியா இருக்கணும் அப்படிங்கறது நம்ம பார்த்துக்கலாம். போதேந்திரால் சரித்திரத்தில் பார்த்தீங்கன்னா காசியில இருந்த இந்த ஆத்மபோதனையில காசியிலேயே இருந்தா, ஸ்ரீருத்ரத்துக்கு பாஷ்யம் பண்ணியிருக்கா, பெரிய மகா தபஸ்வி. அவ சிருஷ்டி பண்ணினான்னு சொல்லணும், போதேந்திரால சிருஷ்டி பண்ண அவ அப்பா அம்மா அந்த ஆச்சாரியர்கள்ட்ட கைங்கரியம் பண்ணியிருந்தா. இந்த குருவோட பிரசாதத்தினால குரு அனுகிரகத்தினால்தான் போதேந்திரால் பிறந்ததே. பிறந்து அதுக்கப்புறம் மடத்திலேயே இந்த ஆச்சாரியர்கள்ட்டே வளர்ந்து எல்லாம் பண்ணினவர். அந்த குழந்தையான அவரை கூப்பிட்டு காசியில் போதேந்திராளுக்கு சந்யாசம் கொடுத்து மந்திரோபதேசம்லாம் பண்ணி எல்லாம் பண்ணி, நீ தெற்கப்போ உனக்கு வேற வேலை காத்துன்ருக்கு, கலியில எல்லாரையும் கரையேற்றுறதுக்கு முக்கியமான நாம சித்தாந்தம் பண்ணணும் அப்படின்னு அவர் ஆக்ஞை பண்ணி, அவரோட ஆக்ஞை பேரில் தான் போதேந்திராள் பின்னால் தென் திசைக்கு வந்து நாம சித்தாந்தம்லாம் பண்ணினா அப்படின்னு இந்த சரித்திரம்லாம் போகிறது. இது எத்தனைக்கும் காரணமாக இருந்தவர், இத்தனை நாம சித்தாந்தத்துக்கெல்லாம் குரு ஸ்ரீமத் போதேந்திர சரஸ்வதி சுவாமிகள் அப்படின்னா, இந்த நாம சித்தாந்தத்துக்கெல்லாம் குருவான போதேந்திராளோட குரு, அதாவது நாம சித்தாந்தத்துக்கு பரமகுரு ஸ்ரீமத் ஆத்ம போதேந்திர சரஸ்வதி சுவாமிகள் மகா தபஸ்வி.
அவர் சித்தியான ஸ்தலம் காசியிலேருந்து ராமேஸ்வர யாத்திரவர்த்தி இந்த வடவாம்பலம்ங்கிற இடத்துல தான் அவர் சித்தியானதா சரித்திரம் சொல்றது மறுத்து வரலாறு. இவா கிட்டத்தட்ட 300 வருஷத்துக்கு மேல ஆயிடுத்து சித்தியாகி. அவன் சித்தியான காலத்துல அந்த சன்னியாசிய ஒரு இடத்துல பூமிக்கு அடியில வச்சு மேல பிருந்தாவனமோ அதிஷ்டானமோ ஏதோ வச்சு எல்லாம் பண்ணியிருப்பா, அது சம்பிரதாயப்படி எல்லாம் பண்ணியிருப்பா. ஆனா காலப்போக்குல சில மாறுதல்கள்னால இந்த ஆத்மபோதேந்திரோட அதிஷ்டானம் எதுன்னு தெரியாத போயிடுத்து. காரணம், பக்கத்துல தென்பண்ணையாறு தட்சிண பினாகினி அப்படின்னு சொல்லக்கூடிய பெண்ணையாறு கரையில இருக்குது. கால வெள்ளத்துல ஏதானும் பெயர்க்கலாம், தென்பண்ணையெல்லாம் அப்பப்போ வெள்ளப்பெருக்கு இருக்கு வந்துனாக்க ஏதானும் அடிச்சுன்னு போயிருக்கலாம். எப்படி போச்சோ தெரியல, அடையாளம் தெரியாத அளவுக்கு இந்த ஆத்மபோதேந்திரோட சமாதி இருந்த இடம் தெரியாத போயிடுத்து. இப்போ 1927 இந்த வடவாம்பலத்துக்கு வந்திருக்கிறது. பெரியவா ஒரு நாளைக்கு என்ன பண்ணா, காலங்கார்த்தால தண்டத்தை தூக்கிட்டு இப்படி கிளம்பினா, அந்த ஊர் எல்லாத்தையும் கேட்டு பார்த்தா, ஜனங்கள்டெல்லாம் கேட்டு பார்த்தா, இந்த சன்னியாசியத்தரோட இருந்த இடத்துக்கு அது சமாதி அதிஷ்டானம் இருந்தாப்புல ஏதாவது நீங்க கேள்விப்பட்டிருக்கீங்களா பார்த்துருக்கீங்களா அப்படின்லாம் கேட்டு பார்த்தா ஒத்திருக்கும் அதை சொல்ல தெரியல. இதை எப்படியானும் திருப்பி உலகத்துக்கு கொண்டு வந்து வழி காமிக்கிறதுன்னு பெரியவா சங்கல்பமோ என்னமோ தெரியல. ஒரு நாளைக்கு காலத்தால தண்டத்தை தூக்கின்னு கிளம்பின பெரியவா அந்த ஊர்ல உள்ள வயல் வரப்பு தோப்பு துறவை எல்லாத்துலயும் சித்தின்றே வந்தா. ஊர் ஜனங்கள்லாமே எல்லாரும் வந்திருக்கா, வித்வான்கள்லாம் வரா, ஊர் ஜனங்கள்லாம் வரா, எல்லாரும் வரா. எல்லாத்தையும் கிட்ட இந்த இடத்துல இருக்க சான்ஸ் இருக்கும், இந்த இடத்துல இருக்கலாமா, இந்த இடத்துல இப்படின்னு பார்த்துன்னு வந்தா எல்லாரும் இல்லை இல்லை இல்லைன்னு சொல்லிட்டு வந்தா. அப்படியே சுத்தின்றே வரத்து ஒரு வாழைத்தோப்பு, இந்த வாழைத்தோப்புல வந்தா பெரியவா. வந்த பெரியவா அப்படியே சுத்தி பார்த்துட்டு ஒரு பர்டிகுலர் இடம், அந்த குறிப்பிட்ட இடத்தை பார்த்தோன்னே என்னமுன்னா, பக்கத்துல இருக்க வெள்ளம் பத்து இந்த இடமா இருக்குமோ அப்படின்னா, அவன் இந்த இடமா இருக்கிறதுக்கு சான்ஸ் இல்லை. ஏன்னா ஒரு சன்னியாசியோட சமாதி இருக்கிற இடத்துல திருப்பி ஒரு வயல் வழியா வரத்துக்கு சந்தர்ப்பம் இருக்கிறதா தெரியல. அதோட இல்லை, நாங்க பக்கத்துல ஒரு பெரிய கிணறு தோண்டினோம் பாசனத்துக்காக. பெரிய பாசனத்துக்குன்னா எத்தனை பெரிய கிணறு தோன்வா, இன்னமும் இருக்கு அந்த கிணறு. அப்படி தோண்டினோம், அப்படி தோண்டி பார்க்கறதே எங்களுக்கு ஒன்றும் தெரியல. ஒரு மனுஷாலோட அஸ்தி இருக்கிறாப்புல சமாதி இருக்கிறாப்புல தெரியல அப்படின்லாம் சொன்னாவா, இருக்கிறதுக்கு சான்ஸ் இல்லை அப்படின்னு அவ சந்தேகத்தை சொன்னான். பெரியவா கொஞ்ச நேரம் பெஷாத இருந்துட்டு என்ன பண்ணா, குமாரமங்கலம் சாம்பமூர்த்தி சஷில் அப்படின்னு ஒரு கைங்கரியம் என்ற ஒரு மடத்துல அவரை கூப்பிட்ட, நீ மம்மட்டியை வாங்கி இந்த இடத்த தோண்டிப்பாரு அப்படின்னு கையால ஒரு இடத்த காமிச்சா, இந்த வாழைத்தோப்புல நடுப்புற ஒரு இடத்த வயல் வழியில. உடனே அவர் மண்மட்டியை வாங்கிட்டு வந்தார், வெட்ட ஆரம்பிச்சார். எல்லாரும் சுற்றி வர ஜனங்கள்லாம் நின்று வேடிக்கை பார்த்துட்டு இருக்கு. இப்படி கொஞ்சம் நேரம் ஆச்சு, அவர் தோண்ட ஆரம்பிச்சார். தோண்டினா 1 அடி, 2 அடி, 3 அடி, 5 அடி, 10 அடி, 15 அடி இப்படி போயின்னு இருக்கு. இப்படி ஒரு குறிப்பிட்ட அளவு ஆழம் போனவுடனே திடீர்னு ஒரு ஆச்சரியம் நடந்தது. என்னன்னா, அந்த தோண்டி இந்த மண்மட்டியை வச்சு தோண்டி தோண்டி மண்ணை போட்டுருக்கார் இல்லையா, அந்த குமாரமங்கல சாட்சிகள் என்ன பண்ணினா, நிறுத்து நிறுத்து நிறுத்து, சதாசிவம் 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 அப்படின்னர். மூர்ச்சியா விழுந்துட்டார். அப்போ ஒரு மம்மட்டியை வச்சு இப்படி தோன்றதுக்கு பூமியில தட்டுவாடுல தட்டுறதே டங்குன்னு சத்தம் கேட்டுது. பார்த்தாக்க அந்த சமயத்துலதான் இவர் இது மாதிரி நிறுத்து நிறுத்து தோண்டாத சதாசியம் சதாசியம் சொல்லிட்டு மூர்ச்சியா விழுந்துட்டார். பார்த்தா வெள்ள வெளுக்க மல்ல கபால ஹஸ்தி தெரிய ஆரம்பிச்சது, மண்டையோடு தெரிய ஆரம்பிச்சது. இது தெரிய ஆரம்பிச்சதோ இல்லையோ, இந்த சாம்பமூர்த்தி சாஷிலும் மூர்ச்சியா விழுந்தோன்னு என்ன பண்ண பிரிவா, இந்த இடம்தான் அடையாளம் வச்சுக்கோ அப்படின்னா, மற்றபடி எல்லாத்தையும் ஏற்பாடு பண்ணலாம் அப்படின்ட்டு இவா பூஜைக்கு போயிட்டா, ஸ்நானத்துக்கு பூஜைக்கு போயிட்டா. எல்லாருக்கும் ஒரே ஆச்சரியம், நம்ம என்னமோ உழுது பயிரிட்டு என்னெல்லாமோ பண்ணியிருக்கோம், கிணறு வெட்டுறதுக்கு தோண்டிக்கும் என்னெல்லாமோ பண்ணி நமக்கு தெரியல, ஆனால் பெரியவா என்னமோ அப்படியே அங்கங்கே சுத்தராப்புல வந்து நேரம் ஒரு இடத்த காமிச்சு இதை தோண்டிப்பாரு அப்படின்னு சொன்னாக்க தெரியறது. அதுக்கு உண்டான காரணம் பின்னால் தெரிஞ்சு கொடுத்து, தோண்டின அப்புறம் அந்த இடத்த அடையாளம் வச்சுண்டா. வளவனூர்னு பக்கத்தில் இருக்கு, அதில் வளவனூர் ராமசுவாமியர் அப்படின்னு ஒரு பெரிய பக்தர், பரம பக்தர், அவர்கிட்ட சொல்லி பெரியவா இந்த இடத்த மடத்துக்கு வாங்கி கொடு அப்படின்னு சொல்லி, இந்த வளவனூர் ராமசுவாமியர் முயற்சியினால அந்த இடம்லாம் மடத்துக்கு வாங்க கொடுக்கப்பட்டு, அதுக்கப்புறம் அந்த இடத்துல இதுதான் அந்த ஆச்சாரியாளோட சமாதி இருந்த இடம் அப்படின்னு பெரியவா தீர்மானம் பண்ணி சொல்ல, அந்த இடத்துல அடையாளம் வச்சுட்டு அதுக்கப்புறம் அங்கே பிருந்தாவனமாக நிர்மாணம் பண்ணப்பட்டு 1927 ஜனவரி 17 புனர்வசு நட்சத்திரத்துல அங்க இந்த ஆத்மபோதேந்திரோட சமாதியை திருப்பி புனர்பிரதிஷ்ட பண்ணினா.
இன்னைக்கும் அப்படி பெரியவா 1927 வருஷம் புனப்பிரதிஷ்டை பண்ணின அந்த சமாதியில தான் எல்லாரும் தரிசனம் பண்ணி அவளோட அனுகிரகத்தை அடையிறாப்புல இருக்கு. அந்த மகானோட இந்த ஆத்மபோதேந்திரோட பிரபாவமே ரொம்ப பிரபலமா இருக்கும். காஞ்சிகாம கோடி பீடாதிபதிகள் ஒவ்வொருத்தரோட பெருமையும் ஒவ்வொரு மகான்களும் எல்லாம் எல்லாரும் யோக சந்திரமௌலீஸ்வரர் ஆராதிச்சுருக்கிற யோகீஸ்வரர் இல்லையா? அதனால மகா தபஸ்விகள் பழுத்த பழம், ஒத்தரை பார்க்க ஒத்தர் உயர்ந்த ஒரு பெருமையோட தபஸ்தோட புகழோட தான் இருந்திருக்கு அந்தந்த காலகட்டங்கள்ல. அது இன்னி வரைக்கும் தொடர்ந்துட்டு இருக்கு அப்படிங்கிறது ஒரு பெரிய பெருமை, உலகத்துக்கெல்லாம் ஒரு பெரிய பாக்கியம். அப்படிதான் இந்த ஆத்மபோதேந்திரோட சமாதியும் இருந்துட்டு இருக்கு. அந்த ஊர் ஜனங்கள்லாம் போறவா வரவாள்லாம் இல்லைன்னா அவ்வளவு பெருமை சரா, இந்த மகானாலே இப்படி நடந்தது, இப்படி பிரார்த்தனை பண்ணி போகணும், அது நடந்தது நடந்தது. அப்புறம் பாவர ஜனங்கள்லேருந்து அவற்ற அப்படி ஒரு பக்தியோட இருக்கா, வயலுக்கு போறவாள்லாம் கால வேளையில வேலைக்கு போறவா அந்த சமாதிக்கு முன்னால ஒரு கற்பூரத்தை வச்சு ஏத்திப்ட்டு ஒரு வீவதி குங்குமத்தை விட்டுன்னு அங்கே பிரசாதம் வச்சிருக்கிட்டு ஒரு பிரதட்சண வழியில பண்ணிட்டு அப்படியே தான் போறா. அப்படி எல்லாம் ஒரு பக்தி வராப்புல இருக்கு. நம்ம தேசம் இன்னமும் இப்படிதான் பக்தி ஸ்ரத்தையோட தான் இருக்கு, நல்லவாழ்லாம் நிரம்பின லோகமாக தான் இருக்கு, நாடாதான் இருக்கு. அப்படி அந்த இடத்துல 27 வருஷம் பெரியவா அந்த ஆத்மபோதேந்திரோட சமாதி ஸ்தலத்தை 27 வருஷம் கண்டுபிடிச்சு புனப்பிரஷ்டை பண்ணினான். இதுல முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, ஏதோ பெரியவா ஒரு இடத்த தோண்டச்சுன்னா ஒருத்தர் தோண்டினர், தோண்டினா அல்ல ஏதோ ஒரு மண்டையோடு மாதிரி தென்பட்டுது, அதுக்கப்புறம் பெரியவா தோண்டாதன்னுட்டா இதுவே போறோம்னா அடையாளம் வச்சுன்னு வச்சிருக்க அப்படின்னா, இதெல்லாம் ஒரு பிரமாணமா வச்சுன்னு நம்ம பண்ண முடியுமா அப்படின்னா, இதுக்கு மேல பிரமாணம் இது சத்தியம் அந்த இடம்தான் அப்படிங்கிறதுக்கு சாட்சி என்னன்னா, இந்த குமாரமங்கலம் சாம்பமூர்த்தி சசியில் மூர்ச்சியா விழுந்தாரோ இல்லையோ தோண்டின்னு இருக்கே, அப்ப என்ன சொல்லிட்டு விழுந்தார், நிறுத்து 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 சதாசிவம் 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 அப்படின்னு சொல்லிட்டு விழுந்தாரோ இல்லையோ, அவர் மூர்ச்சையா விழுந்துட்டார். அதுக்கப்புறம் மூர்ச்சை தெளிஞ்சு தெளிஞ்ச உடனே கூப்பிட்டு விரிவா எல்லாரும் விசாரிக்கிறார், நீ தோண்டின்றே இருந்தவன் திடீர்னு அந்த இடம் வந்தோடனே ஏன் என்னமோ கத்தின்னு விழுந்தையே, ஏனால மூர்ச்சையா விழுந்த அப்படின்னா, அப்ப சாம்புமூர்த்திகள் சொன்னதுதான் ரொம்ப ஆச்சரியமான விஷயம், இவர் பெரியவா சொன்னான்னு தோண்ட ஆரம்பிச்சாராம். அந்த இடத்த தோண்ட ஆரம்பிச்சோடனே 1 அடி, 2 அடி, 3 அடின்னு இப்படி போக ஆரம்பிச்சோடனே அந்த பள்ளத்திலேந்து ஒரு சின்ன குழந்தை மாதிரி ஒரு சன்னியாசி உருவம் தெரிஞ்சுதான். இவர் மம்முட்டியால தோண்டின்னு தான் இருக்கார். தோன்றதே என்னன்னா பார்த்தாக்கா அதுல இருந்து ஆவிர் பவிக்கிறாப்புல ஒரு குழந்தை உருவமா ஒரு சன்னியாச உருவம் தெரியுது. இவர் பள்ளம் ஜாஸ்தி ஆக தோண்ட தோண்ட என்னன்னா அந்த உருவமும் பெருசாயின்டே வருது. குழந்தையா தெரிஞ்சது உடனே இப்படியாச்சு 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 பெருசா தோன்றது. அந்த கபாலத்துக்கிட்ட இவர் போய் மண்வெட்டி பட்டோ அந்த க்ஷணம் என்ன ஆயிடுத்தினர், ஆகாசத்துக்கு பூமிக்குமா அந்த சன்னியாச ரூபம் விஸ்வரூபம் எடுத்தாப்புல நிக்கிறது. பார்த்தா சர்வாங்க விபூதி ருத்ராட்சம் காஷாய தண்டத்தோட அப்படியே ஈஸ்வர ஸ்வரூபமா ஒரு எதிகளோட ஸ்வரூபம் ஏத்தாப்புல இருக்கு. அவர் சதாசிவம் சதாசிவம் சதாசிவம்னு ஜபம் பண்ணிட்டு இருக்கார். அவருக்கு முன்னால நூத்து கணக்கான வேத வித்துக்கள்லாம் உட்காந்து உபனிஷத் பாராயணம் பண்ணிட்டு இருக்கிறார். இத சீனெல்லாம் இந்த சாம்பமூர்த்தி சாஸ்திரிக்கு தரிசனம் தெரியறது. அந்த ஜபம் பண்ணிருந்தார் சதாசிவம் சதாசிவம்னு சொல்லியிருந்தாரோ இல்லையோ, அப்படி ஜபம் பண்ணிட்டு இருக்கிற எய்தாப்புல உபனிஷத் பாராயணம் பண்ணிக்கிற நிறுத்து 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 சதாசிவம் 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 அப்படின்னு சொல்லியிருக்கார். அதையே தான் இந்த சாம்பமூர்த்தி சாஸ்திரியிலும் நிறுத்து 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 சதாசிவம் சதாசிவம்னு சொல்லிட்டு மூர்ச்சியா விழுந்துட்டார் இப்போ சொன்னார். அதனால அவர் சொல்லியிருந்தார் சதாசிவம் சதாசிவம் நிறுத்து நிறுத்துன்னு எய்தாப்புல இருக்கவளை பார்த்து நானும் அதையே சொல்லியிருக்கேன் போலருக்கு, அதை பார்த்து காதுல வாங்கி நிறுத்தினால நானும் அப்படியே சொல்லியிருக்கேன், அதுக்கப்புறம் என்ன நடந்ததுன்னு எனக்கு தெரியல, பிரஜை இல்லைன்னு நான் விழுந்துட்டேன் அப்படின்னு. எல்லாருக்கும் ஆச்சரியம், பெரியவா காமிச்ச இடத்துல எப்படி விஸ்வரூபம் எடுத்துன்னு ஒரு சன்னியாச ரூபம் தெரியறது, ஒரு மகானோட தரிசனம் கிடைக்கிறது அப்படின்னு. ஏதோ 300 வருஷத்துக்கு முன்னால அவர் இருந்தார், ஒரு பீடாதிபதியா இருந்தார், ஒரு சன்னியாசியா இருந்தார், அவர் சித்தியானார், அவரோட சரீரத்தை தூக்கி ஒரு இடத்துல பூமிக்கு அடியில வச்சு புதைச்சா, மேல ஏதோ பிருந்தாவனம் கட்டினா, ஒரு அதிஷ்டானத்தை வச்சா அப்படின்லாம் நமக்கு தோன்றது. ஆனா இங்க பாருங்க, 300 வருஷத்துக்கு அப்புறமும் அந்த இடத்தை தோண்டி பார்த்தா அந்த இடத்துல ஆகாசத்துக்கு பூமிக்கும் விஸ்வரூபத்தோட அந்த மகானோட தரிசனம் கிடைக்கிறது அப்படின்னா, மகான்களோட சமாதிக்கெல்லாம் போறதே நாம எவ்வளவு ஜாகிரதையா இருக்கணும்ங்கிறது இது நமக்கு உணர்த்துறது. ராமசாமியர் தான் பெரியவா சொல்லி இந்த இடத்தெல்லாம் வாங்கி கொடுத்த மடத்துக்கு இன்னைக்கு அது அந்த அதிஷ்டானமா இருந்துட்டு இருக்கு. அந்த ராமசாமியர் குடும்பத்துல அவ சந்ததி டாக்டர் கோவிந்தன் அப்படின்னு பேர், மெட்ராஸ்ல பிரபல டாக்டரா இருந்தவர். அவளும் தொடர்ந்து கைங்கறிந்தா, அவளுக்கு ஒரு ஆசை, அது அந்த வளவனூர்
அந்த வடவாம்பலம் கிராமங்கிறது கொஞ்சம் உள்ளுக்குள்ள தள்ளி இருக்கு இந்த மெயின் ரோட்லேருந்து. இது விழுப்புரம்லேருந்து பன்ருட்டி போகிற வழியில் நடுப்பருக்கு சிறுகள்ளிப்பட்டி அப்படின்னு இந்த பஸ் ஸ்டாப் பேர் சொல்லுவாள், அதில் இறங்கி உள்ளுக்குள்ள ஒரு 1 கிலோமீட்டர் நடந்து போகணும். இன்னைக்கும் சுத்தீவிர ஒரே வயல் வரப்பாக தான் இருக்கு, தோப்பாக தான் இருக்கு. இந்த மெயின் ரோட்லேருந்தே இந்த உள்ளுக்குள்ள இது மாதிரி ஒரு மகானோட அதிஷ்டானம் இருக்கு, அதை எல்லாரும் வந்து தரிசனம் பண்ணி அனுகிரகம் அடையணும் அப்படின்னு இந்த பக்தாளுக்கெல்லாம் ஆசைப்பட்டு ஒரு பெரிய ஆர்ச்சி வேணா போடலாம் அப்படின்னு ஆசைப்பட்டு பெரியவாள்கிட்ட உத்தரவு கேட்டாலும், இப்போ பெரியவா சொன்னா, ஐயோ அவரை ஏண்டா எல்லாத்தையும் காமிச்சு கொடுக்குறேன், அவர் பாட்டுக்கு ஏகாந்தமாக தபஸ் பண்ணின்னு இருக்கார், இப்படி ஆர்ச்சி கரிச்சு போர்டெல்லாம் போட்டு எல்லாரையும் கூப்பிட்டு எங்கள் கூட்டம் கூடணுங்கிற அவசியம் இல்லை அப்படின்னு பெரியவா சொன்னாலும், அவர் சொன்ன இல்லை இப்படி ஒன்று இருக்குன்னு தெரிஞ்சாதானே ஒரு ஏதாவது குறிப்பு சொன்னால் தானே எல்லாரும் போய் தரிசனம் பண்ணுவா பார்க்க முடியும், இந்த இடத்துல ஒரு போர்டையோ கூடையோ ஏதோ ஒன்று ஆர்ச்சி அரிச்சு பார்த்தா தானே இந்த இடத்துல ஏதோ ஒருக்கர் சுவாமி இருக்கார் போகலாம் அப்படின்னு தோணும், அதுக்காக சொல்லறதுக்கு தானே போடுறது அப்படின்னாலும். அதுக்கு பெரியவா சொன்னாலும், நீ இப்படி எல்லாம் போட்டு அவர் இங்கே இருக்கார்னு எல்லாரையும் ஜனங்களை அங்கே அனுப்பணுங்கிற அவசியம் இல்லை, யாரை கூப்பிட்டு தரிசனம் கொடுத்து அனுகிரகம் பண்ணணும்னு அந்த ஆச்சாரியாளுக்கு தோன்றதோ யாருக்கெல்லாம் அந்த பாக்கியம் இருக்கோ அவளை வரவழித்து அவரே கொடுப்பார். மகான்களோட அனுகிரகத்தெல்லாம் ஈஸ்வரங்கத்தை எப்படி அடையணும்னு நம்ம போய் 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 அவளை தொந்தரவு பண்ணணுங்கிற அவசியமே இல்லை, நமக்கு அனுகிரகம் பண்ணியே தீர்றது அப்படின்னா நம்ம எங்கே இருந்தாலும் விடாந்துடையே நம்மளை கூப்பிட்டுன்னு போய் அவள் நமக்கு அனுகிரகம் பண்ணிடுவாள். அதனால் அப்படி வலியை அவள் கூப்பிட்டு அனுகிரகம் பண்ணட்டும், எல்லாரும் அப்படி போய் தேடின்னு போய் பார்க்கட்டும். அதனால் நம்ம ஒத்துனும் ஒன்றும் சொல்லி கிள்ளி யாரையும் அந்த மகான பிரபலப்படுத்தணுங்கிற அவசியம் இல்லை, யாராருக்கெல்லாம் பிராப்தம் இருக்கோ அவள் கிடைக்கும் அவளுக்கு அப்படின்னு பெரியவா சொன்னா அப்படின்னு இன்னி வரைக்கும் எந்த ஒரு குறிப்பும் இல்லாத அப்படியே தான் நடந்துட்டு வருது. எதுக்கு சொல்றேன், நமக்கு அதெல்லாம் பிராப்தம் கிடைக்கணும். இதுக்கப்புறமானும் இதை தெரிஞ்சதுக்கு அப்புறமானு நம்மளாம் விழுப்புரத்துலேருந்து பன்னுட்டி போகிற வழியில் போகிறதே எத்தனையோ பேர் காரில் எல்லாம் போகிறோம், இது விழுப்புரத்துலேருந்து கும்பகோணம் போகிற வழியில் தான் இருக்குது, அப்படி போகிற வழியில் அது போய் தரிசனம் பண்ணிட்டு அந்த ஆச்சாரியால் ஒரு பிரார்த்தனை பண்ணிட்டு போகலாம். அப்போ ஏற்பட்ட மகான் அதைத்தான் 1927 பெரியவா கண்டுபிடிச்சு உலகத்துக்கு கொடுத்தா. இப்படி இல்லாமல் பல அதிசயங்களை பண்ணிட்டு பெரியவா கடலூர், விருத்தாச்சலம், கள்ளக்குறிச்சி, ஆத்தூர் வழியால் சேலத்துக்கு வந்தா, விருத்தாச்சலத்துக்கு பெரியவா வந்தா. விருத்தாச்சலம் பெரிய க்ஷேத்திரம், விருத்தகிரீஸ்வரர் சுவாமி விருத்தாச்சலம். இந்த வடவாம்பலத்தில் ஆத்மபோதேந்திரான்னு சொன்னமே ஒரு இன்ட்ரெஸ்டிங் விஷயம் என்னென்னா, இந்த வடவாம்பலத்தில் சித்தியான இந்த ஆத்மபோதேந்திரோட பிறந்த ஊர் விருத்தாச்சலம். விருத்தாச்சலத்தில் பிறந்து காஞ்சிகாம கோடி பீடாதேவிகளை அலங்காரம் பண்ணி அப்புறம் இந்த வடவாம்பலத்தில் சித்தியானதா அவளோட சரித்திரம் சொல்றது. விருத்தாச்சலம் முதலான ஊருக்கெல்லாம் போயிட்டு பெரியவா சேலத்துக்கு போனா, அந்த சேலத்தில் ஒரு இஸ்லாமிய பக்தர் அவர் பெரியவா மேலே இந்த பந்தனம் அப்படின்னு சொல்ல, லிங்க பந்தனம், நாகபந்தனம், மயூர பந்தனம் அப்படின்லாம் சொல்கிறார் இல்லையா, இதை மாதிரியில் கவிதையெல்லாம் எழுதினார். எதுலன்னா சமஸ்கிருதத்தில், சமஸ்கிருதத்தில் அவர் பெரிய கவிதையெல்லாம் எழுதினு ஒரு இஸ்லாமிய பக்தர் வந்து பெரியவாள்கிட்ட தரிசனம் பண்ணிட்டு இதெல்லாம் அர்ப்பணம் பண்ணின, பெரியவா மேலேயே எழுதின கவிதைகள். பெரியவாளுக்கு ஒரே ஆச்சரியம், ஒரு இஸ்லாமியராக இருந்துன்னு எப்படி உனக்கு சமஸ்கிருதத்தில் ஒரு கவிதை எழுதுகிற அளவுக்கு, அதுவும் இந்த பந்தனம் பண்ணுற கவிதையெல்லாம் எழுதுகிற அளவுக்கு பாண்டித்யம் இருக்கே, எப்படி உனக்கு இது பரிச்சயமாச்சு கிடைச்சிது அப்படின்னா, அவர் தன்னோட குடும்ப பாரம்பரியத்தை சொன்ன இல்லை, எங்கள் குடும்பத்தில் எல்லாருமே பெரிய, எங்கள் தாத்தா அப்பா எல்லாமே பெரிய சம்ஸ்கிருத வித்வான்கள், அப்படி பரம்பரையாக வந்தது தான் எனக்கும் இந்த வித்தை அப்படி இல்லாமல் சொல்லி பெரியவாளை பார்த்தோன்னே எனக்கு ஈஸ்வரனாக தோன்றதே வாழ்க்கை கவிதை பாடணும்னு தோணித்தான் நல்ல எழுதினு வந்து அர்ப்பணம் பண்ணி அப்படின்னு பெரியவா ரொம்ப அவரோட ஏகாந்தமாக அவருக்கு தரிசனம் கொடுத்து அவரோட அளவலாவிண்டு, இதே மாதிரி இன்னும் உங்கள் பரம்பரையில் இதை தொடர்ந்து வராப்பில் பண்ணி இந்த வித்தையை விட்டுடாதீங்கோ அப்படின்லாம் சொல்லி பெரியவா பண்ணா. எப்படிலாம் இருக்கு பாருங்களேன், ஆச்சரியமா, எந்த இடத்துல யார் என்ன இருக்கும்னே நம்மளால் அனுமானிக்க முடியல, யூகிக்க முடியல. பெரியவா யாத்திரையில் எந்தென்ன என்னென்ன இருக்குது, எங்கெங்கே என்னென்ன விசேஷம் இருக்குங்கிறத கோவில் குளத்தோட பெருமையெல்லாம் சொல்கிறது இல்லை, மனுஷாளுக்குள்ளே பேர்பட்ட பக்தாள்லாம் இருக்கா, எத்தனை ரத்தனங்கள்லாம் இருக்குது, எவ்வளவு சாதுக்கள்லாம் இருக்கு அப்படிங்கிறத உலகத்துக்கு தெரியறாப்புலேயும் பண்ணிட்டு வராப்புல இருக்கு. இப்படிலாம் பண்ணி வந்த பெரியவா பவானி, நெருஞ்சிப்பேட்டை வழியால் மேட்டூருக்கு வந்தா, மேட்டூர்ல பெரியவா தங்கி எல்லாம் பூஜையெல்லாம் பண்ணி அந்த ஜனங்களுக்கெல்லாம் பண்ண, இந்த நெருஞ்சிப்பேட்டையில் இருக்கிறதே மலை மேலே ஏறி 25 கிலோமீட்டர் மலை மேலே ஏறி காவேரி பாயிர அழகை பாப்பா, பார்த்தேன்னா தெரியும் ஹோகனேக்கல் அப்படின்னு இருக்கு தர்மபுரி ஜில்லாவில், அங்கேருந்து பார்த்தா அங்கே தான் காவேரி தமிழ்நாட்டுக்குள்ளே என்டர் ஆகி வருது, அதுக்கப்புறம் அங்கேருந்து கீழே பாஞ்சு ஓகனேக்கல் ஃபால்ஸ் அப்படின்னு சொல்லுவாள், ரொம்ப ரம்மியமாக இருக்கும். பெரியவா அந்த இடத்துக்கெல்லாம் போய் ரொம்ப ரசிச்சிருக்கா. பெரியவாளுக்கு
எல்லாத்துலேயுமே ஒரு ஆசை உண்டு. அதுவும் இந்த இயற்கை அழகெல்லாம் ரசிக்கிறது அப்படின்னா ரொம்ப சந்தோஷம். இப்படி தான் இங்கேயும் போய் இந்த காவேரி பாயிர அழகு, அந்த வனப்பு இதெல்லாம் பார்த்துட்டு இப்படியும் வந்து சூலூர் மார்க்கமாக கோயம்புத்தூருக்கு வந்தால் 1927 ஏப்ரல் மாதம் கோயம்புத்தூர் விஜயம். கோயம்புத்தூரில் சிருங்கேரி மடத்தில் தங்கி பெரியவா பூஜை பண்ணியிருந்தா. ஆச்சரியம், கோயம்புத்தூரில் பெரியவா தங்கி இருந்து பூஜை பண்ணி எல்லாம் பண்ணினது சிருங்கேரி மடத்தில். ஏதோ எப்படி அந்த காலத்தில் கூட, சமீப காலம் வரைக்கும்லாம் கூட எல்லாரும் ரெண்டு மடமும் வித்தியாசம்லாம் இல்லாத எப்படி ஒத்துமையாக இருந்திருக்கா, சிஷ்யாலாம் எப்படி இருந்திருக்கா. முன்னாலேயே பார்த்தோம், குன்னக்குடிங்கிற இடத்துல சிங்கேரி சுவாமியில் சந்திரசேகர பாரதி வியாச பூஜையில் இருந்தார், பக்கத்திலேயே பெரியவாளும் வியாச பூஜை பண்ணியிருந்தா, ரெண்டு பேரும் ஒத்தருக்குத்தர் பரஸ்பரம் வர பக்தாட்டெல்லாம் விசாரிச்சிருந்தா அப்படின்லாம் சொன்னோம். அதே மாதிரி இங்கேயும் பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூரில் பெரியவா விஜயத்தில் எங்கே தங்கியிருந்தே எல்லாம் பண்ணினா அப்படின்னா சிங்கேரி மடத்தில் தான் இருந்திருக்கா. ரொம்ப பிரம்மாண்டமான ஊர்வலம் நடந்தது. அந்த ஊரில் பல பிரமுகர்கள்லாம் இருந்தா, மீனாட்சி சுந்தர சஷில் அப்படின்னு பெரிய பரம பக்தர், மடத்துக்கு ஒரு தூணாக இருந்து கைங்கரியம் பண்ணியிருக்கார். அவர்லாம் எல்லாம் பண்ண பெரியவா கோயம்புத்தூர் விஜயம். அங்கேருந்து முள்ள பாலக்காட்டுக்கு விஜயம் என்ன, கேரள விஜயம். கேரள தேசம் பரசுராம க்ஷேத்திரம் அப்படின்னு, அந்த பரசுராம க்ஷேத்திரத்தில் பரசுராமரால் உற்பத்தி பண்ணப்பட்டது. அதில் ரொம்ப சிறந்த நமது பகவத்பாதாள் அவதாரம் பண்ணின ஸ்தலம். அங்கே பெரியவா யாத்திரையை தொடர்றா. அந்த கேரள விஜயத்தை பார்க்கலாம்.